வணக்கம். ஜெர்மன் மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி உடைய அடுத்த வீடியோ சீரீஸ், அந்த சீரீஸில் அடுத்த வீடியோ அதான் கரெக்டாக. சரி, இப்போ இதில் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் தான் நான் எழுதியிருக்கேன், அதுக்கு அதோடைய அகாடமிக்கு தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணேன், நான் யூனிவர்சிட்டிஸ்க்கு மெயில் போட்டேன், இந்த மாதிரி என்கிட்ட வந்து அகாடமிக் தான் இருக்குது, அது வந்து பரவாயில்லையா உங்களுக்கு, இல்லைன்னா சாரி ஜென்ரல் தான் இருக்குது அது வந்து பரவாயில்லையா, இல்லைனா வந்து அகாடமிக் எழுதணுமா அப்படின்னு மெயில் போட்டிருந்தேன். ஒரு யூனிவர்சிட்டி வந்து எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துகிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல நீங்கள் ஐஎல்டிஎஸ் எழுதியிருந்ததே போதும், எங்களுக்கு வந்து இந்த ஜென்ரலுக்கானதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு குட் நியூஸ். ஆனால் இன்னொரு யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை தம்பி நீங்கள் ஜென்ரல் எழுதினதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வந்து அகாடமிக் எழுதி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகாடமிக் எழுதி அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அகாடமிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு போதும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க. ஜூலை 15 டெட்லைன், எல்லா அப்ளிகேஷனுக்குமே வந்து லாஸ்ட் டேட், முக்காவாசி யூனிவர்சிட்டிக்கு ஜூலை 15 லாஸ்ட் டேட்டு, சில யூனிவர்சிட்டிலாம் ஏப்ரல் 30 வந்து முடிச்சுருவாங்க, அது நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் போட்ட யூனிவர்சிட்டியில் ஜூலை 15 லாஸ்ட் டேட்டு, அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஐஎல்டிஎஸ் எழுத போகிறேன், திரும்பி அகாடமிக் எழுத போகிறேன், அதுக்கான கோச்சிங் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த கோச்சிங் போய் முடித்து நான் ஆனால் ஆகஸ்ட் முதல் வாரம் தான் எழுதுகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன், இப்போ எழுத மாட்டேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், யூனிவர்சிட்டி தான் எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கள, நீங்கள் வந்து ஐஎல்டிஎஸ் 15ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு இல்லை, நீங்கள் 15க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்கிறத நீங்கள் காமிச்சா கூட எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன், 15க்குள்ளே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப போகிறேன். இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா, நான் சொன்ன முதல் விஷயம் ஏபிஎஸ், ஸோ ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் ஐஎல்டிஎஸ் அகாடமிக்காக எழுதிடுங்க. அகாடமிக் எழுதிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையுமே ஏற்றுப்பாங்க. அகாடமிக் வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் கண்ட்ரி மட்டும் இல்லை, அயர்லாண்ட், யூகே, நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, அப்புறம் யூஎஸ் இல்லை, யூஎஸ் ஜிஆர்இ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அகாடமிக் வந்து எல்லா இடத்துலையும் ஏற்றுப்பாங்க, அகாடமிக் எழுதிடுங்க. ஏபிஎஸ் எழுதும்போதே, ஏபிஎஸ்க்கு அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஐஎல்டிஎஸ் அகாடமி உங்களுக்கு ஸ்லாட்லாம் உடனே கிடச்சிரும், ஐஎல்டிஎஸ் ஸ்லாட்லாம் பிரச்சனை இல்லை, அது வந்து ரெண்டு நாள்லேயே கிடச்சிரும். இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா நாளைக்கு டேட்டுக்கே அவைலபிளாக இருக்கும். ஃபீஸ் வந்து 17000 ரூபாய் ஏற்றிட்டாங்க, முன்னாடி 13 இருந்தது, இப்போ ஏற்றிட்டாங்க. இதில் இன்னொன்று வந்து, முன்னாடிலாம் வந்து ஐஎல்டிஎஸில் ரைட்டிங்க்கு ஒரு டேட்டு, ஸ்பீக்கிங்க்கு ஒரு டேட் அப்படி இருக்கும். நான் ஐஎல்டிஎஸ் பற்றி தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் ஒரே டேட்டு தான், டைம் மட்டும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு உங்கள் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை, இனிமேல் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுறேன். இப்போ இப்போதைக்கான அப்டேட், எனக்கு ஏபிஎஸ் வந்துடுச்சு, நான் ஏபிஎஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டேன், யூனி அசிஸ்ட்லேயும் போட்டாச்சு. இப்போ ஐஎல்டிஎஸ் என்கிட்ட ஜென்ரல் தான் இருக்குது, ஜென்ரல் ஓகேவான்னு கேட்டேன், பல ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, மீதி எல்லாம் இல்லை ஒன்று தான் ஓகே சொல்லியிருக்காங்க, ஒன்று ஓகே சொல்லிட்டாங்க, மீதி எல்லாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் மொத்தம் ஒரு 7 யூனிவர்சிட்டி கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன, அடுத்தது ஐஎல்டிஎஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். என் சைட்லேருந்து ஐஎல்டிஎஸ் கோச்சிங் போயிட்டுருக்கேன், ஆன்லைன் கோச்சிங், ஐஎல்டிஎஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த மீன் டைம் எனக்கு ஜூலை 15 யூனிவர்சிட்டிக்கிட்டேருந்து அட்மிட் லெட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு 2-3 யூனிவர்சிட்டி, ஏன்னா என்னுடைய டிகிரிக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தது அப்படின்னா ஓகே, அவங்க வந்து ஐஎல்டிஎஸ்ஐ ஜென்ரலை வச்சே அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்ததுன்னா எனக்கு எல்லாமே ஓகே, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விசா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து என்ன டேக்அவே, ஸோ ஏபிஎஸ் நீங்கள் டிகிரி படிக்கணும் அப்படின்னா ஏபிஎஸ் மெயின்,
ஏபிஎஸ்க்கு அடுத்தது நீங்கள் ஐஎல்டிஎஸ் அகாடமிக் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்பி கேட்கலாம். பல யூனிவர்சிட்டி ஒத்துப்பாங்க, ஏன்னா இது ஜெர்மன் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஓகே லைட்டே, என்னோடய ஜெர்மன் சேனல் வேறு வந்துடுச்சு. சரி, இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நான் இந்த ரிஜெக்ஷன் வந்தது இல்லை ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த யூனிவர்சிட்டிக்கு நான் இது பண்ண போகிறேன், எழுத போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, என்கிட்ட வந்து தேவையான அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த டொமைனில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு மெயில் அனுப்பி கேட்க போகிறேன். அதுதான் அடுத்த ஸ்டெப். அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். எழுதிட்டு உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் வந்தோடனே நான் பதிவு பண்ணுறேன்.